யூஸ்வலாக மஞ்சள் வந்து பெண்கள் பூசி குளிக்கிறது, இல்லைனா வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம பூஜை காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறது, இல்லை சமையலில் போடுறது, இப்படி தான். ஆனால் இதற்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது? இந்த மஞ்சள் வந்து நம்ம ஜோதிட ரீதியான குருவுக்கு எவ்வளோ முக்கியத்துவமும் எல்லா நெகட்டிவும் எடுத்துக்கிட்டு அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குதோ, அதே பேர் மஞ்சள்ங்கிற பொருள் வந்து அவ்வளோ முக்கியமானது. தங்கம் போட்டாங்கன்னா தங்கத்தை கலத்தவே கூடாது, கலத்தவும் மாட்டாங்க. அது போட்டுக்கிட்டே படுத்தால்தான் உங்களுடைய உடம்பில் அந்த சுவரணம் வந்து உங்கள் உடம்புல உள்ள தீய சக்திகளை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நல்ல சக்தியாக கொடுக்குற தன்மை. யாருடைய காலில் குதிங்காலெல்லாம் ரொம்ப வெடிப்பு இல்லாமல் பளபளன்னு வச்சிருக்காங்களோ அவங்க வந்து கஷ்டமே இல்லாமல் மகாலட்சுமி அம்சத்தில் இருப்பாங்க. ஏன்னா கால் பாதத்தில் தான் சுக்கரனான மகாலட்சுமி ஆட்சி செய்கிறா. பூஜருமும் குரு கரகத்தும் அந்த குருவை வந்து உங்கள் மஞ்சள் வச்சு கிளீன் பண்ணும்போது அது மனமும் சரி அது ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதில் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கிச்சனில் அதிக நீர் சிந்திக்கிட்டே இருக்கீங்க, அது உங்களுக்கு நெருப்பை வளர விடாமல் அது தடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போங்கும்போது மண் அந்த நீரின் தோஷத்தை நீக்கக்கூடியது அந்த பிள்ளையார் கொண்டு. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு, எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்போவுமே இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பிக்கிற விஷயங்கள் நல்லதான் நடக்குமா? வீட்டில் யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம்ல, விநாயகரை வந்து மஞ்சள் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடணும் நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து சாமி கும்பிட்றதுக்கும் இந்த மஞ்சளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருக்காங்க? யூஸ்வலாக மஞ்சள் வந்து பெண்கள் பூசி குளிக்கிறது, இல்லைனா வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம பூஜை காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறது, இல்லை சமையலில் போடுறது, இப்படி தான். ஆனால் இதற்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது? யோசிக்கிறோம் இல்லையா? கட்டாயமாக இது குறித்த விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுது இல்லையா? வாங்க நம்மளுடைய ஆன்மீக ஜோதிடர், பிரபல ஜோதிடர், நாடி ஜோதிடர், அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஜெயந்தி ரவி மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், யூஸ்வலாகவே எல்லா விஷயங்களை பற்றியும் நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு காலத்தெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாக்க முகம் பல 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 பலன் தேஜஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு இப்போ அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மஞ்சளுடைய மகிமை அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாமே. நிறைய இடங்களில் நம்ம வந்து மஞ்சள் பயன்படுத்துகிறோம், பூஜைக்கு பயன்படுத்துகிறோம், வீட்டு சமையல் அறைக்கு பயன்படுத்துகிறோம், ஆன்டிபயாட்டிக்காக இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு பயன்படுத்துகிறோம், இப்படி நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிறோம். மஞ்சளுக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? நமக்கு மஞ்சள் என்னெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும்? ஏன்னா ஒரு பணம் வேணுன்னாலும் ஒரு மஞ்சள் இது பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பத்திரிக்கை எடுக்கிறோம், ஒரு திருமண பத்திரிக்கைனா மஞ்சள் தடவாமல் நம்ம கொடுக்கறதே இல்லை. புது ஆடை அணிகிறோம், மஞ்சளை தடவிட்டு அணிகிறோம். இப்படி மஞ்சள் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களையும் தொடர்பில் இருக்குது. போதாத்துக்கு அணிகிற தங்கமும் மஞ்சள் தான் அப்படின்னும் போது மஞ்சளுடைய மகிமைகள் பற்றி சொல்லுங்கள் மேம். மஞ்சள் வந்து ரொம்ப மகத்துவமானது. நீங்கள் சொல்கிற மாதிரி திருமாங்கலயத்திலிருந்து தொடங்குற திருமாங்கலயம், நம்ம திருமாங்கலயம் தங்க திருமாங்கலயத்துக்கு மஞ்சள் திருமாங்கலயமாக கூட நம்ம சாமிக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த மஞ்சள் வந்து நம்மளுடைய திருமாங்கலயம் மட்டும் இல்லாமல் நிலவாசல், இப்போது நிலவாசலில் வந்து பூசுறது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு காலை பொழுதில் சிறு தண்ணியில் சுடு தண்ணியில் லைட்டாக மஞ்சள் கலந்து குடிக்கிறது, இது எல்லாமே உள்ளே எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவுட்டர் வீடு எல்லாத்துலேயுமே இந்த மஞ்சள் வந்து ரொம்ப, இது வந்து நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு காரகத்துவம் அப்படிமோ, குருடைய அது. குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களே மிகப்பெரிய கிரகம் குரு தான். அது வந்து என்னென்னா ரொம்ப பெரிய கிரகம், அதனால் அது எல்லாருடைய நெகட்டிவும் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். எல்லா கிரகத்துடைய நெகட்டிவும் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். அதோடைய நிறம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த நெகட்டிவ் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு நல்ல ஒளிகளை தான் அது கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் குரு பார்வை கோடி நன்மை அப்படிமோ, அந்த குருவுடைய தன்மையை தான் இந்த மஞ்சளுக்குள்ள இது நம்ம கொடுத்துருப்போம். அதாவது பரிகாரத்துக்கு குரு பார்த்துருச்சுன்னா நீங்கள் பரிகாரமே செய்ய தேவையில்லை. உங்களுடைய ஜாதகத்தில் குரு பார்வை இருந்துச்சுன்னா அந்த குருவே உங்களுடைய நெகட்டிவாக அப்படியே நீக்கிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து அந்த குரு வந்து இருக்கிறது. இந்த மஞ்சக்கரு, மகரந்தத்தூள்கள், அந்த பூவில் உள்ள மகரந்தத்தூள்கள், முட்டையில் உள்ள மஞ்சள், இதெல்லாம் ஒரு உயிரின் தோற்றத்துக்கு உதவியாக இருக்குது. ஒரு உயிர் வந்து புதுசாக ஒரு உயிர் தோன்றணும்னா இந்த மஞ்சள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான, அதனால தான் ஜாதகத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு மஞ்சள் ரொம்ப, குருவை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அவ்வளோ ஒரு உயிர் தோற்றம் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய உயிர் சக்தி இறங்கும்போது அந்த உயிர் தோற்றம் நமக்கு தேவைன்னா அந்த மஞ்சள் வந்து பயன்பாட்டில் இருப்போம். இப்போ வந்து குருமார்களையும் மஞ்சளுக்கு ஈக்குவலாக படுத்துவாங்க. தனுசு ராசி வந்து குருவுடைய காரகத்துவம், அது குருமார்களுக்குள்ள காரகத்துவமாக இருக்கும். தந்தையுடைய காரகத்துவமாகவும் அதை எடுத்திருப்போம்.
அந்த பூர்வ புண்ணியம் அந்த பாக்கியஸ்தானம், அந்த பாக்கியஸ்தானத்துக்குள்ளே பவர்ஃபுல்லான இடம் அந்த இடம் தான். அதனால் அந்த மஞ்சள் வந்து நம்ம ஜோதிட ரீதியான குருவுக்கு எவ்வளோ முக்கியத்துவமும் எல்லா நெகட்டிவும் எடுத்துக்கிட்டு அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குதோ அதே போல் மஞ்சள்ங்கிற பொருள் வந்து அவ்வளோ முக்கியமானது. இப்போ பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சக்கிழங்கு வச்சு நம்ம வந்து வழிபாட்டு முறையில் வந்து பொங்கப்பானை பக்கத்தில் மஞ்சக்கிழங்கு செடியோடு அந்த வேரோட வச்சு வைப்போம். ஏன்னா அது வந்து அவ்வளோ ரொம்ப சூரியனுக்கும் குருவுக்கும் ரொம்ப 1, 5, 9 பாவம் சூரியன் வந்து ஒரு சூரியனுக்கும் அதுக்கும் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து குழந்தை காரகத்துவத்துலேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானதுனால அந்த மஞ்சள் நம்மளுக்குடைய அடுத்த ஒரு அடுத்த விவசாயத்துக்கு அடுத்த தொடர்ச்சி அதாவது சூரியன் வந்து வடக்கு நோக்கி பயணத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குது. பொங்கல் சமயத்தில் இந்த மஞ்சள் பயன்பாடு வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து இந்த மஞ்சள் அணிகலன்கள் நம்ம போடுற தங்கம் வந்து கலத்தவே மாட்டாங்க. தங்கம் போட்டாங்கன்னா காதில் கம்மல் கலத்தவே கூடாது, கலத்த மாட்டாங்க. இப்போ நம்ம கவரிங் போட்டோம்னா நைட்டு படுக்கும்போது கலத்தி வச்சுருவாங்க, அது மூலியாக இருக்கிறது தன்மையாக இருக்கும். தங்கம் போட்டாங்கன்னா தங்கத்தை கலத்தவே கூடாது, கலத்தவும் மாட்டாங்க. அது போட்டுக்கிட்டே படுத்தால்தான் உங்களுடைய உடம்பில் அந்த ஸ்வரணம் வந்து உங்கள் உடம்புல உள்ள தீய சக்திகளை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நல்ல சக்தியாக கொடுக்குற தன்மை உள்ளது. தங்கம் பெரிய பணக்காரங்க தங்கத்தை பயன்படுத்தி தூங்க முடியும், எங்கள் மாதிரி ஏழைங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தவங்க என்னென்னா மஞ்சள் பூசி கொண்டு குளிக்கும் போது மஞ்சள் பூசினா அது உங்கள் உடம்புலே ஃபுல்லாக மஞ்சளும் தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான். அதனால் அந்த மஞ்சளை பூசி கொண்டு நீங்கள் படுத்திங்கன்னா அதுவுமே அந்த இது கொடுக்கும், வைப்ரேஷன் கொடுக்கும், அந்த தங்கத்துக்குள்ளே வைப்ரேஷன் அதுவும் கொடுக்கும். அதனால் மஞ்சள் பூசுதல் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது முகத்தில் இருந்து குதிங்கால் வரைக்கும் பூசணும். வெறுமனையாக முகத்தை மட்டும் பூசுறது தன்மை வந்து கிடையாது, குதிங்கால் வரைக்கும் பூசணும். அப்போங்கும்போது யாருடைய காலில் குதிங்கால்லாம் ரொம்ப வெடிப்பு இல்லாமல் பளபளன்னு வச்சுருக்காங்களோ அவங்க வந்து கஷ்டமே இல்லாமல் மகாலட்சுமி அம்சத்தில் இருப்பாங்க. ஏன்னா கால் பாதத்தில் தான் சுக்கரனான மகாலட்சுமி ஆட்சி செய்கிறான். அந்த இடத்துல நீங்கள் மஞ்சள் பூசி அந்த காலை அழகுபடுத்தி வச்சுருந்தீங்கன்னா மஞ்சள் பூசி குதிங்காலில் ஒரு வெடிப்பு இல்லாமல் நல்ல பாலிசாக வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக ஐஸ்வர்யம். நீங்கள் யார் வீட்டுக்கு கால் வச்சாலுமே அந்த காலில் மருதாணி போட்டு மஞ்சள் போட்டு இந்த குதிங்காலை வந்து அவ்வளோ கொலுசு போட்டுட்டு அதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு பூஜை பண்ணும்போது அந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியுடைய குடியிருப்பு அவ்வளோ இருக்கும். இந்த பாதத்தில் வந்து மஞ்சள் மட்டும் இல்லாமல் நைட்டு படுக்கும்போது தேங்காணையை தடவி படுக்கிறது அவ்வளோ பெரிய சக்தி கொடுக்கும். நைட்டு படுக்கும்போது தேங்காணையும் காலையில் மஞ்சள் பூசி குளிக்கிறதும் உங்களுடைய மகாலட்சுமியுடைய அம்சத்தை உங்களுக்குள் தக்க வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மஞ்சள் வந்து இந்தந்த இடத்துல பயன்படுத்தணும் இல்லை, நீங்கள் எல்லா இடத்துலையும் படிக்கலாம். உங்களால் பூசி மூஞ்சில் குளிக்கல முடியல அப்படி தெரியும், எங்களுக்கு சட்டையெல்லாம் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட தண்ணியில் 2 துளி மஞ்சள் துளியை போட்டு கூட அதில் 2 ரோஜா இதெல்லாம் 2 துளி மஞ்சள் போட்டு குளித்தாலே அது ரொம்ப உங்களுடைய எனர்ஜி ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதாக கொடுக்கும். நீங்கள் வசீகரிக்கும் தோற்றம் அதாவது ஆப்போசிட்டில் பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தெரியும், நீங்கள் பேசுகிறது எல்லாமே நல்லதாக தெரியும். அது என்னென்ன மஞ்சளுடைய மகிமை, எல்லாருடைய நெகட்டிவுமே உங்களால் எடுத்துக்கக்கூடிய தன்மை. எல்லா யார் பேசுனாலும் அவங்களுடைய நெகட்டிவ் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். அப்போ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப வசியப்படுவார்கள். அதனால் அந்த மஞ்சள் வந்து அவ்வளோ மகத்துவமானது. கை கால் உச்சந்தலையிலேருந்து தோன்ற இது ஒரு தீட்டு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம நல்லெண்ணெய் வைத்து குளிச்சு தீட்டை கழிப்போம். அது கழிச்சிட்டா கூட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு துளி மஞ்சளை கலைச்சி தலையில் ஊற்றுனாலுமே நம்மளுக்கு அவ்வளவு அந்த நல்லெண்ணெயை விட ரொம்ப தீட்டை கழிக்கக்கூடிய அவ்வளவு சக்தி அந்த மஞ்சளுக்கு உண்டு. அதனால் ஒரு நல்லெண்ணெயை வச்சு குளிச்சுட்டு நம்ம திரும்ப பூஜை பண்ணும்போது திரும்ப குளிக்க வேண்டியது இருக்குது. திரும்ப இப்போ ஒரு விரதம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் போகக்கூடாது. ஏன்னா அவங்க போனீங்கன்னா ஒரு முந்தானியுடைய சேலையுடைய தீட்டு வந்து நம்மளை பிடிக்கும், அது நல்ல முந்தானியா அப்படிலாம் தெரியாது. அதனால் அந்த தீட்டு வந்து நம்ம இப்போ படக்கூடாது. விரதம் இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விரதம் இருக்கிற தன்மை, முதனாலே எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாமியை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். அப்போ வந்து இங்கே ஏதாச்சும் எதர்ச்சியாக உங்களுக்கு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது மஞ்சளை எடுத்து கரைச்சி தலையில் தெளிச்சுட்டு திரும்ப பூஜையில் உட்காந்துக்கலாம். திரும்ப தலைக்கு குளிக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி அந்த மஞ்சள் வந்து நெகட்டிவ் தீட்டுக்கு எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ரொம்ப அற்புத சக்தியானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால் மஞ்சளை பயன்படுத்துகிற அவ்வளோ நல்லது. மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க, மஞ்சள் வந்து ஒரு விதமான நெகட்டிவை எடுத்துக்கோம், அவங்ககிட்ட பேசணுங்கிற ஆசையே வரும்ட்டு. வேறு என்னென்ன ஈர்ப்பு சக்தி மஞ்சளுக்கு இருக்குது மேம்?
அந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல்லையும் சரி, உங்களுக்கு இப்போ நான் சொல்வேன், பூஜை ரூமில் மஞ்சள் ரொம்ப பயன்படுத்தணும். பூஜை ரூமில் மஞ்சள் ஏன் ரொம்ப பயன்படுத்துகிறோன்னா, அந்த பூஜை ரூமில் நிறைய பூச்சிகள் அந்த நீங்கள் வைக்கிற பிரசாதத்துக்கு அதுக்கெல்லாமே ரொம்ப வரும். அதனால் பூஜை ரூமை வந்து நான் தொடைக்கும்போது சிறிது மஞ்சள் தூள், சிறு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு அதை வந்து பூஜை ரூமை தொடைக்க சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப பல்லி வந்து நிறைய நடமாடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பூஜை பண்ணும்போது கையில் அதெல்லாம் விழுந்துச்சுன்னா பயமாக இருக்கும். அப்புறம் இங்கே வைக்கிற பிரசாதத்தில் வந்து எச்சி பட்டுருச்சுனாலும் அது இதாக இருக்கும். அதனால் அதை பூஜை ரூம் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக மஞ்சள் கலந்த பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி மஞ்சள் அதெல்லாம் வந்து ஈர்ப்பு சக்தியை, அந்த பூஜை ரூம் வந்து குரு காரகத்துவம், பூஜை ரூம் குரு காரகத்துவம், அந்த குருவை வந்து உங்களை மஞ்சள் வச்சு க்ளீன் பண்ணும்போது அது மனமும் சரி அது ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிலவாசலில், நிலவாசலுக்குள்ளே வரும்போது யார் எவருன்னே தெரியாது, நிலையை தாண்டி தாண்டி வருவாங்க. அந்த கால் பாதத்து வழி தான் கெட்டது நல்லது எல்லாமே உள்ளுக்கு வரும். அதனால் நிலவாசல் அந்த கீழே வந்து அந்த 3 அடிக்கு 1 இன்ச் மஞ்சள் போட்டு அதுனா அந்த கால் பாதம் யார் எந்த எண்ணத்தில் வந்தாலும் அந்த கால் பாதத்தில் உள்ள வைப்ரேஷனை அந்த கெட்டதை ஃபுல்லாக ஈர்த்துக்கொள்ளும் தன்மை அந்த மஞ்சள் பூண்டு. அதனால் கால் நிலவாசலில் மஞ்சள் பூசி அதில் குங்குமம் வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஆட்கள் உள்ளுக்கு வந்தால் கூட அந்த நிலையை தாண்டி வரும்போது அவங்களுக்கு நெகட்டிவாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விடாது. அந்த மஞ்சள் வந்து கெட்டதை ஃபுல்லாக ஈர்க்கும் தன்மை உடையது இல்லையா, அதனால் அது வந்து ரொம்ப எடுத்து. அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார், எனக்கு வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து நான் வந்து அடிக்கடி நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் என் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்கிறது என்னென்னா, மஞ்சள் பிள்ளையார் ரொம்ப பவர்ஃபுல்லானது. சாணி பிள்ளையாருக்கு அடுத்தால் மஞ்சள் பிள்ளையார் ரொம்ப பவர்ஃபுல்லானது. சாணி பிள்ளையார் வந்து நம்மளுடைய பொங்கலுக்கு வைக்கிற சாணி பிள்ளையார் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி சாணி பிள்ளையார் கிடைக்காதுன்னா மஞ்சள் பிள்ளையாரை வச்சு அது மேலே அருகாம்புல் வச்சு பூஜைக்கு நம்ம வந்து வைப்போம். ஆனால் மஞ்சள் பிள்ளையார் வந்து எங்கே வைக்கணும், கிச்சனில் வைக்கலாம். கிச்சனில் வந்து நீர்கள் அதிகமாக சிந்துற இடத்தில் வந்து பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா மண் தத்துவத்துக்குரியவர். அதாவது நம்மளுடைய அம்பாளுடைய அழுக்கிலிருந்து தோன்றியவர், மண்ணிலிருந்து தோன்றியவர், சதை அந்த அழுக்கையை தேய்த்து வரும்போது உண்டான ஒரு தத்துவத்துக்குரியவர். அதனால் மண் தத்துவத்துக்குரியவர். இந்த இடத்துல என்னென்னா நம்மளுடைய மண் தத்துவம் அதாவது நீரை வந்து இழுக்கக்கூடியது ஈர்க்கக்கூடியது மண் தத்துவம். நீர் ஊற்றுனா தண்ணீர் நிலத்தில் ஊற்றுனா இந்த ஈர்க்கு மண்ணில் ஈர்க்கும் தன்மை உடையாது. இப்போ நீங்கள் கிச்சனில் அதிகம் நீர் சிந்திக்கிட்டே இருக்கீங்க, அது உங்களுக்கு நெருப்பை வளர விடாமல் அது தடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போங்கும்போது மண் அந்த நீரின் தோஷத்தை நீக்கக்கூடியது அந்த பிள்ளையாருக்கு உண்டு. அதனால் அந்த பிள்ளையாரை வந்து மண் தத்துவத்துள்ள பிள்ளையாரை மஞ்சளில் பிடிச்சு வச்சிங்கன்னா அங்கே உள்ள நெகட்டிவான தோஷத்தை ஃபுல்லாக அது நீக்கிடும். அதனால் மஞ்சள் பிள்ளையாரை கிச்சனில் பிடிச்சி வைங்க. ஏன்னா பிள்ளையார் சிலையே வைக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். பிள்ளையார் சிலை வைக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளையார் சிலைகள் வந்து ஒரு சிலை வைக்கலாம் அவ்வளோதான். ஒரு சிலை கூட நமக்கு ரொம்ப சின்ன அளவில் வைக்கணும், ரொம்ப பெருசாலாம் வைக்கக்கூடாது. பிள்ளையார் சிலைகள் வந்து கேதுடைய இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலைகள் நிறைய அந்த காலத்தில் பிள்ளையார் கிஃப்ட் சிலை கிஃப்டே கிடையாது. இப்போ எல்லாருமே சாமி சிலைகள் தான் கிஃப்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீட்டுக்கு போயிருக்கேன், பிள்ளையார் சிலைகள் அவ்வளோ வச்சுருக்குறாங்க. கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் யார் யாரோட பேச மாட்டிங்களா? ஆமாம், பேச மாட்டோம். ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த அவ்வளவு அந்த தனித்தனி தீவுகளாக துண்டு துண்டாக பிரித்து வச்சுருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் மிங்கிளாகி ஒரு குடும்ப ஒற்றுமையவே உருவாக்க மாட்டுக்காங்க. அதனால தான் பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு கும்பிட்டு ஆற்றில் கரைக்கிற தன்மை இருந்தது. அதனால தான் நான் சொல்வேன், சிலையாக நீங்கள் எடுக்காதீங்க பிள்ளையாரை. ஒரு மஞ்சள் பிள்ளையார் மாதிரி வச்சு நீங்கள் கிச்சனில் வழிபாட்டுட்டு, இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை மஞ்சள் பிள்ளையார் காலையில் 6 மணிக்கு விடிய காலையில் 6 மணிக்கு வச்சுட்டிங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு அதாவது சாயங்கால நேரம் அந்த மஞ்சள் பிள்ளையரை நீரில் கலைத்து உங்கள் செடிகளுக்கோ வீட்டில் முத்தம் தொளிக்கிறதுக்கோ பயன்படுத்திட்டிங்கன்னா மறுநாள் காலையில் 6 மணிக்கு திரும்ப மஞ்சள் பிள்ளையரை வைக்கலாம். அங்கே வந்து கிச்சன் உள்ள தோசத்தை வந்து நம்மளுக்கு நீக்கக்கூடிய தன்மை அது கொடுக்குது. நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். மஞ்சள் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ரொம்ப பரிசுத்தமான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மஞ்சளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களுக்காக சொல்லிக் கொடுத்தீங்க. நன்றிகள் பல மேம். நன்றி.